பரந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாத அருகில் நின்றாய். வழி அறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பரந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேன்றல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். பிலிப்பியர் 4:6-7 இறை வார்த்தைகள். நாம் வாழும் இந்த உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்மால் வாழ முடியுமா? நம் அப்பா அம்மா பற்றிய கவலை இல்லாமல் இருக்குமா? பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் இருப்போமா? நமக்கு இருக்கும் குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி பற்றிய கவலைப்படாமல் நம்மால் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உண்மைதான், கவலைப்படுவதால் கொட்டும் முடியை நிறுத்திவிட முடியுமா? வந்த வியாதியை குணப்படுத்திவிட முடியுமா? இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்துதான் போய்விடுமா? நிச்சயம் எதுவும் மாறாது. ஆனால் இறைவார்த்தையின்படி உங்கள் இறைவேண்டல், மன்றாட்டு இவற்றை ஆண்டவரிடத்தில் தெரிவியுங்கள். அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். நம்முடைய பலம் நம் ஆண்டவர்தான். நம் ஆற்றல் நம் நற்கருணை நாதர்தான். அவர் ஒருவரே என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது எந்த சூழ்நிலையிலும், அதாவது நம் துன்பத்தில், பிரச்சனையில், குழப்பத்தில், வியாதியில், வருத்தத்தில் எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் மீது கொள்ளும் நம்பிக்கையே நம் மனத்தையும் உள்ளத்தையும் பாதுகாக்கும். இறைவா, நற்கருணை நாதரே, இந்நாளில் அமைதி நிறைந்த உள்ளத்தை எமக்கு தந்தருளும். ஆமென். தலைவா.